வணக்கம் தமிழா. இன்று 19/11/2022 அன்று நடந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட 26 கணித வினாக்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல 26 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வினாக்களை நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதே மாதிரி எவ்வளவு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்றோம், ஷார்ட்கட் எவ்வளவு ஆன்சர் பண்றோம், ஸோ அனைத்துமே கண்டினியூவா நீங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துருக்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள் வீடியோ, முழுமையாகவே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் இலவச பயிற்சியில் இன்னைக்கு 30வது நாள் வந்திருக்கோம். கண்டினியூஸாக ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பொங்கலுக்குமே உங்களுக்கு வீடியோஸ் வரதாக இருக்குது, கேட்பே விட வாய்ப்பே கிடையாது. கண்டினியூஸாக உங்கள் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்னும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். விடுபட்ட எண்ணை காண்க, விடுபட்ட எண்ணை காண்க இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்பர் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த நம்பர் எப்படி வந்து பார்க்கணும்னா, இந்த இரண்டு நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ இங்கே 5, 4 இங்கே 1. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம், 5க்கு 4க்கு உள்ள வித்தியாசம், 5க்கு 4க்குள்ள வித்தியாசம் 1. அப்போ 1 க்யூ பண்ணால் 1. ஓகேங்களா, அதே மாதிரி 7க்கு 2க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும், 5. 5 க்யூ பண்ணால் 125. ஓகே, அதே மாதிரி இங்கே 11, 8க்கு வித்தியாசம் எவ்வளோ வரும், 3. 3 க்யூ பண்ணால் 27. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த 2 நம்பர் வித்தியாசம் கண்டுபிடிச்சி க்யூ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எங்கேயும் ஆன்சர் பண்ண போகிறோம், 3, 9 வித்தியாசம் என்ன எவ்வளோ வரும், 6. அப்போ 6 க்யூப் எனக்கு எவ்வளோ வரும், 216. ஆன்சர் எவ்வளோ, 216. சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். எப்படி சார் க்யூப் போகிறது கண்டுபிடிக்கிற அப்படின்னா, நான் உள்ள இருக்க நம்பரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு 1ங்கிறது ஸ்கொயருக்கு ஒரு எத்தனை அடுக்கு வந்தாலும் 1 வரும், காமன் பிரச்சனை கிடையாது. பட் 27 வந்து பார்த்தோன்னா 3 க்யூப் 27, 125, 5 க்யூப் 125. ஸோ அப்போ கான்செப்ட் அங்கே என்ன வந்திருக்கு, க்யூப் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ வித்தியாசம் கண்டுபிடிச்சி க்யூப் போட்டோம்னா எனக்கு வருது. அப்போ அந்த கான்செப்ட் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம், ஸோ காமன் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, பொது விகிதம் அப்படின்னா ரேஷியோ, ஆர் சி கோட்டு 2வது எண் வகுத்தல் முதல் எண். ஓகேங்களா, பொது விகிதம் கண்டுபிடிக்கிற அப்படின்னா 2வது எண்ணிலிருந்து முத எண்ணை வகுக்கணும். ஓகே, அப்போ இங்கே 2வது எண் என்னக்குன்னா, இது வந்து 2வது எண், இது முதல் எண். ஓகேங்களா, 2வது எண் என்னது, 0.015 டிவைடட் பை அங்கே முதல் எண் 0.15. ஓகே, இங்கே என்ன பண்ணுங்க, பாயிண்ட்ஸில் இருக்குது, உங்களுக்கு அடிக்கும் சிரமம் இருந்துச்சுன்னா முழு நம்பரை வச்சு அடிங்க. ஃபஸ்ட்டு மேலேயும் 15, கீழேயும் 15. இப்போ அடித்தவ்வளோ வரும், 1. ஓகே, 1 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நான் முழு நம்பர் வச்சு அடித்தனால எனக்கு 1 வரும். இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே பாயிண்ட்ஸ்க்கு பற்றி நம்பர் இருக்குது 3, இங்கே பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 2. ஓகேவா, இங்கே பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3, இங்கே பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 2. அப்போ கழிங்க. ஓகேங்களா, அப்போ 3, 2 போச்சுன்னா 1. அப்போ 1 நம்பர் பண்ணி பாயிண்ட் வைக்கணும், அது நம்மகிட்ட 1 நம்பர் தான் இருக்குது. அப்போ அது மட்டும் பாயிண்ட் வைங்க. அப்போ ஆன்சர் அது 0.1, அதாவது 0.1, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். பொது விகிதம் காமன் ரேஷியோ அப்படின்னா 2வது எண் வகுத்தல் முதல் எண். ஓகேவா, கரெக்டாக போட்டு அடிங்க. ஸோ பாயிண்ட்ஸை கரெக்டாக நம்ம கடைசி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், கூடுதல் காண்க, 1² + 2² + 19² வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம், ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ வர்க்க எண்களின் கூடுதல், வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஃபார்முலா n(n+1)(2n+1)/6. ஓகே, இந்த ஃபார்முலா கரெக்டாக பயன்படுத்தினாலே போதும், உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். என்னென்ன என்ன சார் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஒன்றும் மொத்த எத்தனை உறுப்புகள், அதாவது கடைசி நம்பருக்குள்ள அதுதான் இங்கே எண். ஓகேங்களா, அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ, 19 × அடுத்து ஒன்று கூட்டினா 20 × அது ரெண்டாவது படிக்கு ஒன்று கூட்டணும்னா எவ்வளோ வரும், 39/6. ஓகே, இப்போ அடிங்க, 5 × 2 = 20, 3 × 2 = 6, 1 × 3 = 13, 3 × 3 = 39. அடுத்து 19 + 10
13 பெருக்குங்க. 19 13 பெருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா 247, இதில் ஒரு ஜீரோ. ஆன்சர் வரும் 2470 வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்னது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஆன்சர். போலாம். வர்க்கங்களின் கூடுதல் கேட்குறாங்க. ஃபார்முலா என் இன் 10+1 2a+1 பை 6. ஓகே, நெக்ஸ்ட். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார், பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார், எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஒரு நாளில் முடிக்கும் தான் கேட்குறாங்க, மொத்தமாக முடிக்கிறதுன்னு கேட்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, மொத்தமாக அவங்க இரண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் சேர்ந்து செய்து முடிப்பாங்க அவங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏ ஏ எத்தனை வேலையை முடிக்கிறாரு? 18 நாள் வேலையை முடிக்கிறார். இப்போ பி வந்து எத்தனை வேலையை முடிப்பார்? ஏ எவ்வளோ நாள் செய்கிறாரோ அதில் பாதி நாள் தான் பி எடுத்துக்குவார். அப்போ ஏ 18 நாள்னா ஏ பி எவ்வளோ இருக்கும்? 9 நாள். ஏ 18 நாள்னா பி எனக்கு எவ்வளோ இருக்கும்? 9 நாள். இப்போ இரண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் ஃபஸ்ட் முடிப்பான்னு பார்ப்போம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ பிளஸ் பி கேட்டாங்கன்னா ரெண்டுமே பெருக்குவோமா? 18 × 9 ஏ பிளஸ் பி கேட்டால் ரெண்டுமே கூட்டி போடணும். அப்போ எவ்வளோ வரும்? 27. இப்போ அடிங்க, 9 மூவம்போதா 27, 3 6 3 18. அப்போ என்ன ஆகுது? 6 நாளும் ஒரு வேலையை முடிப்பாங்க. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு தான் கேட்குறாங்க. ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு. ஓகே, பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை தான், அதாவது செய்த வேலை கேட்குறாங்க. அப்போ செய்த வேலை கேட்டால் மட்டும் அவங்க நம்ம கண் கொடுக்கப்பட்டது என்ன பண்ணுவோம்? தலைகீழாக மாற்றணும். யார் செய்கிறாங்க? ஏ பிளஸ் பி தானே செய்ய போகிறாங்க. அப்போ அவங்களால இருந்துன்னா 6. அப்போ அது தலைகீழாக போடுங்க, 1/6. 6 தலைகளை போட்டால் 1/6. இவங்க எவ்வளோ வேலை செய்ய போகிறாங்க? ஒரு நாள் தான் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ 1/6 × 1 எனக்கு எவ்வளோ வரும்? 1/6 தான் வரும். அப்போ ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு எனக்கு எவ்வளோ? 1/6. செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசவகம் உருவாக்கப்படுகிறது, அந்த கனசவகத்தின் உயரத்தை காண்க. ஓகே, அதாவது கனசதுரத்திலேருந்து கனசவகமாக மாற்றுறாங்க, அந்த கனசவகத்தின் உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ கனசதுரத்தின் கனளவும் கனசவகத்தின் கனளவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா கனசதுரத்திலேருந்து கனசவகத்தை நம்ம உருவாக்குறோம். அப்போ இதுவும் இதுவும் எனக்கு என்னதான் இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ கனசதுரத்தின் கனளவு, அடுத்து கனசவகத்தின் கனளவு. ஓகே, ரெண்டுக்குமே என்ன பண்ணால் கனளவு பார்ப்பாக எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள், கனசவகத்தின் கனளவு. ஓகே, கனசதுரத்தின் கனளவு பார்ப்பினது ஏ க்யூப். அடுத்து கனசவகத்தின் கனளவு பார்ப்பினது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, ஏங்கிற மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12. அப்போ 12 எத்தனை போடணும்? 3 போடணும். சிக்கோட்டு. அடுத்து கனசவகத்தின் நீள மதிப்பு எவ்வளோ? 18. அகல மதிப்பு எவ்வளோ? 16. உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ? கொடுக்கல. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. அப்போ கனசதுரத்தின் கனளவு வந்து ஏ க்யூப். அப்போ ஏவோட மதிப்பு அப்ளை பண்ணியாச்சு, கனசவகத்தின் கனளவு LBH, அதுக்கு மதிப்பு அப்ளை பண்ணியாச்சு, ஹச்சோர் மதிப்பு தெரியல. நீங்கள் அப்படியே அடித்தவங்க என்ன கணக்கிற போது உயரம் கிடைக்க போகுது. இப்போ அடிங்க, 12, 3 18, 3 3 4 3 12. அடுத்து 2 2, 8 2 16, 4 4, 2 4 8, 6 2 12. அப்போ எனக்கு உயரத்தின் மதிப்பு எவ்வளோ வருது? 6 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். கனசதுரத்தின் கனளவு கனசவகத்தின் கனளவு ரெண்டுமே எனக்கு சமம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்கிறாங்க. ஓகே, அசல் மதிப்பு நீங்கள் எவ்வளோ? 16,000. எத்தனை மாதம்? 9 மாதம். காலாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறனால என்ன, எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கணும்? 3 வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 9 மாதம் அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை தான் கண்டுபிடிக்கணும். அதனால 3 வட்டி கண்டுபிடிக்கணும். எனக்கு வருஷத்துக்கு தான் வட்டி எவ்வளோ? 20%. வருஷத்துக்கு 20%னா அரையாண்டுக்கு எவ்வளோ வரும்? 10%. அப்போ அரையாண்டில் பார்த்தானே காலாண்டு. அப்போ காலாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 5% வரும். அப்போ 5% எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 3 கண்டுபிடிச்சா போது நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஓகேவா? வருஷத்துக்கு 20% அப்படின்னா அரையாண்டுக்கு 10%, காலாண்டுக்கு 5%. அப்போ காலாண்டு கேட்குறாங்க. அப்போ காலாண்டு எவ்வளோ? 5%. இப்போ 16,000.
ஓகேங்களா, 16,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 மாசம் கண்டுபிடிக்க போறோம், வட்டி எனக்கு எவ்வளோ 5%. இந்த 16,000 5% எவ்வளோ வரும், 10% 1,600. அப்ப 5% வரும் 800. அப்ப கூட்டினால வரும் 16,800. இது முதல் 3 மாசம் ஓகேவா. ஓகே, திரும்ப என்ன பண்ணும், 5% கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 முறையில கண்டுபிடிக்கணும். இந்த 16,800 5% வரும், 10% பார்த்தீங்கன்னா 1,680. அப்ப 5% எவ்வளோ, அதுல பாதி எவ்வளோ வரும், 840. அப்ப கூட்டினோம்னா 0, 4, 16 இங்க 1, 7 இங்க 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணும், இது வந்துன்னா அது 6 மாதம் முடிவில், இது 3 மாதம் முடிவில், இது 6 மாதம் முடிவில், நம்ம கண்டுபிடிக்கிறது 9 மாதம் முடிவு. திரும்படி 5% கண்டுபிடிக்கும். அப்ப இந்த 17,640 5% எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிக்கும், 10% எவ்வளவு 1,764, அதுல பாதி எனக்கு எவ்வளவு 5%, 5% எனக்கு எவ்வளவு வரும் 8, 8, 2, அதாவது 882 வரும். 5% எவ்வளோ 882. ஸோ கூட்டுங்க 2, 12 இங்க 1, 15 இங்க 1, 8, 1. ஸோ எவ்வளோ வருது மொத்த தொகை, 18,522. அசல் மதிப்பு எவ்வளோ 16,000. நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க, கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சம் என்ன கிடைக்கும், கூட்டு வட்டி கிடைச்சிடும். அப்போ 18,000 பதினெட்டாயிரத்தி 16,000 கழிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 2,522. ஸோ ஆன்சர் எவ்வளோ 2,522, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 2,000 வட்டியை பெற்றுத்தரும். ஓகே பாருங்க, ஸோ என்ன வட்டி இது, தனி வட்டி. ஓகேங்களா, இது என்ன வட்டி க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தனி வட்டி க்வெஸ்சன். ஓகே பாருங்க, தனி வட்டி ஃபார்முலா அது SA = PNR/100. ஓகே, எஸ்ஐ மதிப்பு நீங்கள் எவ்வளோ 10,000, சரி வட்டி எவ்வளோ 2,000, வட்டி எவ்வளோ 2,000, அசல் எவ்வளோ 10,000, எத்தனை சதவீதம் 10%, ஆண்டுகள் வந்து கேட்குறாங்க. ஓகே, வட்டி எவ்வளோ 2,000, அசல் வந்து எவ்வளோ 10,000, இன்று காலம் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ 10% / 100. ஓகே, என்ன பண்ணலாம், 1 0க்கு 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, அடுத்து 1 2 3 1 2 3. ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாகவே அடி ஆயிடுச்சு. அப்போ என்ன எத்தனை இருக்கு 2, அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும், 2 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. தனி வட்டியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த SA = PNR/100 போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ எப்பயுமே ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் அதை போட்டு தான் எழுதணுமே கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம புரிதலுக்காக ஒவ்வொரு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு மகிழ் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2:30 கடக்கும், அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் எனக்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஓகே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, தூரம் நேரம் இருக்கு, என்ன இருக்கு தூரம் நேரம். ஸோ தூரம் நேரம் வந்தாலே நேர்மாறல் தான், என்ன மாறல், நேர்மாறல். எப்படி சொல்றீங்க சாப்பிட்னா, ஸோ நேரம் அதிகமாச்சுன்னா நான் போகக்கூடிய தூரமும் அதிகமாகும், நேரம் குறைஞ்சுன்னா நான் போகக்கூடிய தூரமும் குறையும். அப்போ எப்பவுமே எடுத்துருக்கோம், அதிகமான அதிகமாகவும் குறைஞ்சா குறையுமே தான் நேர்மறம்னு சொல்லணும். ஓகே, 90 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க, 2:30 ஓகேங்களா. இதே இது 210 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் போவாங்க, ஏன்னா 90 கிலோமீட்டர் போவே எனக்கு எவ்வளோ ஆகுது, 2:30 ஆகுது. அப்போ 210 கிலோமீட்டர்னா கூட தான் வரும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது என்ன இருக்குது, மணி இருக்கு நிமிடம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரே தான் நிமிடமும் மாற்றிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 1 மணி நேரத்துக்கு 60 அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ 120, அப்போ இங்கே ஒரு 30, எவ்வளோ வரும் 150. ஓகேங்களா, அப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 150 நிமிடம். ஓகே பாருங்கள், 90 கிலோமீட்டரை 150 நிமிஷத்தில் போனால் அப்படின்னா 210 கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் போகப்படும், அதை கண்டுபிடிச்சா மணிக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, சரி நேர்மாறில் அப்போ என்ன பண்ணும், இந்த மதிப்பை தலைகீழ போடணும். அப்போ 210/90 × 150. ஓகேங்களா, ஸோ நீங்கள் டைரெக்டாக அடிக்கினாலும் அடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அடிக்கிறது ஈஸியாக இருந்தால் இந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ அடிக்கலாம், 1 0க்கு 1 0, 3 9 7 3 21, 3 3 5 3 15 0. அப்போ 7 × 50 எனக்கு எவ்வளோ வரும், 350 நிமிடம். நமக்கு என்ன பண்ண, இப்போ 350 எவ்வளோ மணி நேரம்னு பார்ப்போம். ஓகேவா, எனக்கு 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், அப்போ 350 என்ன பண்ணோம்,
அறுபதால் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ அறுபதால் டிவைட் பண்ண எவ்வளோ வரும், அறுபதால் டேரக்டாக தான் அடிக்கும், 350ல் 5 60 இருக்கும். ஓகே, 5 60 300. அப்போ 5 மணி நேரம், ஓகேவா, 5 60 300, மீதி எவ்வளோ வருது 50. அப்போ 50 நிமிடம், ஓகேங்களா. அப்போ 350 நிமிடத்தில் 5 மணி நேரம் இருக்கு, 50 நிமிடம் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும், 5 மணி 50 நிமிடங்கள், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2 என்க, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்கிறாங்க. சரி, வலைபரப்புகளின் விகிதம் கேட்கிறாங்க. பாருங்க, வலைபரப்பு ஓகே கண்டுபிடிக்க முன்னாடி இங்கே இரண்டு உருளை இருக்குங்களா, அப்போ இதனது ஆரமா, அப்போ என்ன வச்சுக்கலாம், இது R1 இது R2, அதே மாதிரி இது உயரம் அப்படின்னா இது H1 இது H2. ஓகே, வலைபரப்போட விகிதம் கேட்குறாங்க. அப்போ வலைபரப்பு ஃபார்முலா என்ன, உருளை இல்லை 2/RH. அப்போ R1 H1 வச்சுக்கலாம் இஸ்ட்டு 2/R2 H2. ஓகேங்களா, பொதுவாக வலைபரப்பு அப்படின்னா 2/RH, பட் இங்கே வந்து இரண்டு ஆரம் இரண்டு உயரம் இருக்கனால R1 H1 R2 H2 போட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க, விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ விகிதம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறது, பொதுவானதை ஃபஸ்ட் அடிப்போமா. இப்போ பாருங்க, 2 2 இந்த பைக்கு இந்த பைக், ஓகேவா, அடுத்து 6 6 அடிக்க முடியாது, இந்த R1 இது R2 நம்ம அடிக்க முடியாது. ஓகே, R1 மதிப்பு எனக்கு எவ்வளோ 3 இன்ட்டு H1 மதிப்பு எவ்வளோ 5 இஸ்ட்டு, R2 மதிப்பு எனக்கு எவ்வளோ 2 இன்ட்டு, H2 மதிப்பு எவ்வளோ 3, ஓகேங்களா. அப்போ இங்கே 3 × 5 இங்கே 2 × 3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதில் பொதுவாக என்ன இருக்குது, இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், 5:2. ஓகேங்களா, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, 5:2, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை டேரெக்டாக சொல்லணும்னா, முதல் நம்பரை பெருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது கிடைக்கும், அடுத்த ரெண்டு நம்பர் பெருக்குன்னா கிடைக்கும், இன்னொரு இது உருளையோட வலைபரப்பு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ பட் ஃபார்முலா படி நீ போனாலும் உங்களுக்கு போட ஈஸியாக தான் இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட், x^4 + 3x³ + 5x² + 26x + 56 மற்றும் x^4 + 2x³ - 4x² - 6 + 28 என்ற பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா x² + 5x + 7 எனில் அவற்றின் மீ போமாவின் மதிப்பு காண்க. அதாவது இரண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க, மீ போமா கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்க, மீ போமா கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன கான்செப்ட் நமக்கு, நம்மளால நமக்கு தெரியும், இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் HCF பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ HCF என்ன, இந்த வகுத்தில் வந்துருமா, அப்போ a × b = HCF = LCM. அப்போ என்ன பண்ணும், இந்த இரண்டு பல்லுறுப்பு கோவையை HCF போல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த இரண்டு பல்லுறுப்பு கோவையில் இந்த இரண்டாவது பல்லுறுப்பு கோவை வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அனைத்தும் பார்த்தா தெரியும். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது என்ன, அந்த செகண்ட் பல்லுறுப்பு கோவை அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த ஃபஸ்ட்டு பல்லுறுப்பு கோவையை இந்த மீ போவால் வகுத்து மட்டும் பாருங்கள், நீங்கள் இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், மீதி உள்ளதை அப்படியே பின்னாடி எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா அதான் இரண்டாவது பல்லுறுப்புக்கோவை அப்படியே வச்சுக்கோங்க, அப்போ முதல் பல்லுறுப்பு கோவையை HCF போல வகுங்க. எப்படி சார் வகுக்கிறது, ஒன்றுமே கிடையாது, இதை உள்ள தூக்கி போட்டுக்கலாம், x^4 + 3x³ + 5x² + 26x + 56. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம், எதால் x² + 5x + 7. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, x^4 இருக்கு. அப்போ இந்த x² எதை பெருக்குன்னா x^4 வரும், x² பெருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா x² பெருக்குனா தான் x^4 வரும். அப்போ பெருக்குங்க, x² பெருக்குனா x^4. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பெருக்கின மாதிரி அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து உள்ளது x² இங்கே 5x. அப்போ என்ன வரும், +5x³. அடுத்து x² + 7 என்ன வரும், +7x². ஓகே, அடுத்து அப்படியே இதை போடுங்க, குறியீடெல்லாம் மாற்றுங்க. ஓகே, மாற்றுனாகும் x^4 - x^4 கேன்சல். அடுத்து இங்கே 3x³ இங்கே -5x³ இருக்குது. அப்போ என்ன பண்ணும், குறியீடு மாறினா கழிக்கணும். அப்போ என்ன வரும், -2x³. அடுத்து இங்கே -7 இங்கே +5. அப்போ என்ன வரும், -2x². அடுத்து ரிமைனிங் உள்ளது அப்படியே எழுதுங்க, +26x + 56. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த x²
எதை பெருக்கினா எனக்கு மைனஸ் இரண்டு எக்ஸ் கியூப் வரும் பார்க்கணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயரோட எதை பெருக்கினா மைனஸ் இரண்டு எக்ஸ் கியூப் வரும், மைனஸ் இரண்டு எக்ஸை பெருக்கணும். என்ன பண்ணும், மைனஸ் இரண்டு எக்ஸை பெருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மைனஸ் இரண்டு எக்ஸை வச்சு இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பெருக்கிட்டு வரும். மைனஸ் இரண்டு எக்ஸ் இதை பெருக்கினா வரும் மைனஸ் இரண்டு எக்ஸ் கியூப். அடுத்து மைனஸ் இரண்டு பிளஸ் ஃபைவ் எவ்வளோ வரும், மைனஸ் பத்து. எக்ஸ் எக்ஸ் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ரெண்டு இங்கே பிளஸ் செவன் என்ன வரும், மைனஸ் பதினாலு எக்ஸ். ஓகேவா, அந்த ஐம்பத்தரை அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு பாருங்க குறியீடெல்லாம் மாற்றுங்க. இப்போ என்னாகும், மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல், இங்கே மைனஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் பத்து, அப்போ எவ்வளோ வரும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இருபத்தி ஆறு இங்கே பதினாலு, அப்போ கூட்டினா நாற்பது எக்ஸ், பின்னாடி உள்ள ஐம்பத்தரை அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட எதை பெருக்கினா எட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும், எட்டை பெருக்கினாலே போதும்ல, அப்போ அவ்வளோ என்ன எட்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் எட்டை பெருங்க, அப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் எட்டை பெருக்கினா வரும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்து எட்டை வச்சு அஞ்சு எக்ஸ் பெருக்கணும் நாற்பது எக்ஸ், அடுத்து எட்டை வச்சு ஏழை பெருக்கணும் ஐம்பத்தி ஆறு. ஸோ குறியீட்டை மாற்றுங்க. ஸோ மாற்றினுக்கு அப்போ என்னாகும், ஸோ உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகும், மீதி எவ்வளோ வரும் ஜீரோ வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இது என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவனால் ஒர்க் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் கிடைக்குதா, எனக்கு என்ன அது ஈவு, அப்போ எனக்கு வகுத்து எனக்கு இதான் கிடைக்கும். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட். ஓகேவா, அப்போ இந்த ஹச்சிசியை வச்சு முதல் பல்லுறுப்பு கோயை வகுத்தாச்சு. அப்போ பின்னாடி உள்ள என்ன பண்ணும், அப்படியே எழுதிக்கலாமா, பின்னாடி உள்ளது என்ன இருக்குது, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட். ஓகேங்களா, ஸோ அப்போ எல்சிஎம் மதிப்பெண்ணுக்கு என்ன வரும், இதுதான் எனக்கு வரும். ஓகேவா, எந்த ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் எயிட், இது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ என்ன, இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் போகணுமா கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தில் போட்டு தான் வழியே கிடையாது, கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து போட ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருநூற்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பக எண்கள் கேட்டான், என்ன கேட்குறாங்க, சார்பக எண்கள் அதாவது கோ பிரைம் நம்பர்ஸ். ஓகே, சார்பக எண்கள் அப்ப என்ன பாத்தீங்கன்னா இரு எண்களின் மீப்போவா ஒன்று அப்படி இருந்தது என்னது, சார்பக எண்கள். ஸோ இரண்டு எண்கள் கொடுத்துட்டு அதில் மீப்போவா ஒன்று வந்துட்டு அதனது சார்பக எண்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்க, அப்போ என்ன பண்ணேன், எனக்கு மீப்போவா எங்கே ஒன்று வருதோ அதை எனக்கு சார்பக எண். ஓகே, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பதினாறு அறுபத்தி ரெண்டு, ஸோ ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன்னு பதினாறு அறுபத்தி ரெண்டு. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டாலே அடிச்சிருவீங்க, அப்போ இங்கே எவ்வளோ வரும் எட்டு முப்பத்தி ஒன்று. அப்போ இங்கே கட்சி செய்யப்போலோ ரெண்டு, எனக்கு கட்சி செய்ய எவ்வளோ தான் வரணும், ஒன்று தான் வரணும், அப்போ எனக்கு என்ன அது வராது. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஆன்சர் இருப்போம், பதினெட்டு இருபத்தி அஞ்சு, எதை அடிக்க முடியுமா, நீங்கள் மூணு எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிப்படாது, அஞ்சு எடுத்தால் பதினெட்டு அடிப்படாது, எதுவுமே அடிப்பு தான் போயிட்டுருக்கும். அப்போ எதுவுமே அடிப்பட்னா கட்சி செய்ய பண்ணிக்க எவ்வளோ ஒன்று, அப்போ எனக்கு இதான் ஆன்சரா, கூட்டுச்சுக்கலாம். அப்போ பதினெட்டுக்காமா இருபத்தி அஞ்சு தான் சார்பாக தங்க. ஓகே, மீதி உள்ள ஆப்ஷனையும் பார்ப்போம், இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு. இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் ஏழால் டிவைட் பண்ணுவீங்களா, மூவாயிரம் இருபத்தொன்று ஏழு முப்பத்தஞ்சு, அப்போ கட்சி செய்ய எப்போ வந்துடும் ஏழு வரும், அப்போ எனக்கு இது வராது. அடுத்து இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு, சரி என்ன பண்ண பார்த்தா நீங்கள் இருபத்தி மூணாலே ஒதுக்கலாம், ஓ இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு, அப்போ கட்சி செய்ய பதிப்போலோ இருபத்தி மூணு. அப்போ இதில் கட்சி செய்ய ரெண்டு, இதில் கட்சி செய்ய ஏழு, இதில் கட்சி செய்ய இருபத்தி மூணு, அப்போ எனக்கு எதுவுமே வராது, எனக்கு கட்சி செய்ய எவ்வளோ தான் வரணும், ஒன்று தான் வரணும். அப்போ எங்கே தான் வருது, செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் வருது, அப்போ அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா, அவங்க சார்பக எண்கள் அப்படின்னா நீங்கள் பகா எண்களே பார்த்துக்கிட்டுன்னு அவசியம்லாம் கிடையாதுப்பா, நமக்கு கான்செப்ட் மீ போவா ஒன்று வரணும் அதான் கான்செப்ட், இங்கே பகா எண்களை பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, மீ போவா எங்கே ஒன்று வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டின் எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் கேட்கும். ஓகே, அதாவது விலை 20% அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா அது எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும் அதோட பயன்பாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான்ப்பா, இங்கே எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாருங்கள், 20% அதிகம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சதவீதத்தையும் பின்னாடி உள்ள வார்த்தையும் சேர்த்து நம்ம எடுக்கும், 20% அதிகம். ஓகே, அது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து 1% மெத்தட்னு சொல்லுவோம், ஒரு பெர்சன்டேஜ் மெத்தட். ஓகேங்களா, 1% மெத்தட். ஓகே,
இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட். ஓகேங்களா? இந்த ஏசை பிளஸ் போட்டுக்குன்னா அதிகமான பிளஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதே இது 20% குறையும் போது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் ஆர்னு போடுவேன். ஓகேங்களா? அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல வச்சுக்கணும், குறையுதுன்னா மைனஸ்ல வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இங்கே ஆர் என்னது, இதென்ன எவ்வளோ 20%. அப்போ 20/100 பிளஸ் 20 × 100. ஓகே, இப்போ என்ன வரும், 20/120 × 100. இப்போ அடிங்க, 20 ஆறு 20 அப்போ 100/6 அடிங்க. 100 எத்தனை இருக்கும், 16 × 96, மீதி 4/6 வரும். அப்போ அடிச்சுன்னா 2/3%. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 16 × 2/3%. அவ்வளோதான்ப்பா சான்ஸ், எது ஆப்ஷன் செகண்ட். அப்போ எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும், 16 × 2/3% நம்ம குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஓகே, அதாவது அகிலா வாங்கிய மதிப்பெண் எவ்வளோ, 80%. அவள் வாங்கிய மதிப்பெண் மதிப்பு எவ்வளோ, 576. அப்போ 80% எனக்கு எவ்வளோ, 576. அப்போ மொத்த மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ, 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும். ஓகேங்களா? சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், நேர்மாறல் தான். ஸோ அப்போ எந்த பக்கம் 2 நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம், தலைகீழாக போட்டு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணா, இப்படியே பெருக்கிட்டு இதை வகுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி போட்டு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, 100/80 × 576. ஓகேவா? ஸோ 4 × 20 = 80, 5 × 20 = 100. அடுத்து ஓர் நாங்கு மீதி 1, 17 4 × 16 மீதி 1 4 × 16. ஓகே, 5 × 144 எவ்வளோ வரும், 720. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்க, ஜீப்ராவை 26/52 / 181 என எழுதலாமெனில் கோப்ரா எப்படி எழுதப்படும் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர் போட்டுருக்காங்க, அவ்வளோதான். இசட் அப்படின்னா 26, ஈனா 5, பீனா 2, ஆர்னா 18, ஏனா 1. இது வருதான்னு பாருங்க, 26/52 / 181 வருதுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்கான நம்பர்ஸ் அப்படியே போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கோபுரா. ஓகே, இப்போ சியோட மதிப்பு எவ்வளோ, 3. ஓவோட மதிப்பு 15, பியோட மதிப்பு 2, ஆரோட மதிப்பு 18, ஏவோட மதிப்பு 1. சான்ஸ் என்ன வரும், 31/52 / 181. எங்க இருக்குன்னு பாருங்க, 31/52 / 181. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முன்னாடி சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கான நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஏபிசிடி எழுதி உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ஸோ விடுபட்ட எண்ணெய் காங்க, இந்த இடத்த என்ன நம்பரும் கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பர் எப்படி வந்து கண்டுபிடிச்சி அப்படின்னா, இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் 27 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரையும் பெருக்கணும், 4 7 பெருக்கணும், 28 இந்த நம்பரை கழிக்கணும். அப்போ 4 7 28 ஒன்று கழிச்சா 27. அதே மாதிரி 5 8 பெருக்கணும், 40 42 கழிச்சோம்னா 38. ஸோ அப்போ கான்செப்ட்னா, இந்த சென்ட்ரில் 2 நம்பர் பெருக்கி மேலுள்ள நம்பரை கழிக்கணும். அப்போ 6 9 பெருக்கணும் எவ்வளோ வரும், 54, மேலே உள்ள 3 கழிக்கணும். ஸோ கழிச்சனைக்கு எவ்வளோ வரும், 51. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள், சென்டரோட நம்பரை பெருக்கிறோம், மேலே உள்ள ஒரு நம்பரை கழிக்கிறோம், ஆன்சர் கீழ நம்பர் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு, கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த எண் 3 எதிர்பக்கமாக இருக்க முடியும் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் கொடுக்கப்பட்ட இந்த முதல் 2 பகுதியை கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பகுதியும் 2வது பகுதியும் நான் கம்பேர் பண்ணுறேன். எந்தெந்த நம்பர் காமனாக இருக்கு, 5 6 காமனாக இருக்கு, இங்கேயும் 5 6 காமனாக இருக்கு. ஓகே, அப்போ 2 எண்கள் காமனாக இருக்கு அப்படின்னா, மீதி உள்ள நம்பர் தான் என்னது, ஆப்போசிட். அப்போ 4க்கு எதிரே உள்ளது எனக்கு என்ன வரும், 3. 4க்கு எதிரே 3. நம்ம கொஸ்டின் தான் கேட்டாங்க, 3க்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண்ணு தான் கேட்டாங்க. அப்போ 3க்கு எதிர்ப்பக்கம் உள்ளது 4.
நாலுக்கு எதிரே மூணு, மூணுக்கு எதிரே நாலு, அப்ப ஆன்சர் அது நாலு. ஓகேங்களா? சோ அப்ப இரண்டு எண்கள் பொதுவா இருந்துச்சு அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும், ஒரு எண்ணுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். இதே இது அந்த இரண்டு பாடி எடுக்கக்கூடியதுல ஒரே ஒரு நம்பர் காமனா இருந்துச்சு அப்படின்னா நான் அனைத்து எண்ணுக்கும் என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த குவெஸ்டன் ஆன்சர் பண்ணியாச்சு. பொதுவா வேற மாதிரி கேட்டாங்கன்னு எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். அனைத்து நம்பருக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த முதல் பகடியும் இந்த மூன்றாவது பகடியும் எடுத்துக்கோங்க. முதல் பகடியும் மூன்றாவது பகடியும் எந்த நம்பர் காமனா இருக்கு, நாலு தான் காமனா இருக்கு. எந்த நம்பர் காமனா இருக்கு, நாலு. அது ஒரே ஒரு எண்ணு மட்டும்தான் பொதுவா இருக்கு. ஒரு எண்ணு மட்டும்தான் அது பொதுவா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு எண் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து எண்ணுக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்க நாலு இங்கே நாளா, அப்ப இந்த நாலு அப்படியே கிளாக் வைஸ் எழுதுங்க. நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ், அப்ப என்ன வரும், நாலு அஞ்சு ஆறு. அதே மாதிரி இங்க நாலுல இருந்து கிளாக் வைஸ், நாலு ஒன்னு ரெண்டு. ஓகே, என்ன சார் ரெண்டு நாள் வந்திருக்கும் பார்ப்போம். ரெண்டு நாள் வந்துச்சுன்னா ஒரு நாள் அடிச்சுட்டு வேற எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் போடும். எந்த நம்பர் இல்லை, மூணு. அப்ப மூணு போட்டு, அப்ப என்ன கான்செப்ட், நாலுக்கு ஆப்போசிட் மூணு, மூணுக்கு ஆப்போசிட் நாலு. அதே மாதிரி அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்னு, ஒன்னுக்கு ஆப்போசிட் அஞ்சு, ஆறுக்கு ஆப்போசிட் ரெண்டு, ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறு. அவ்வளோ. அப்போ அனைத்து எண்ணும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்போ ஒரே ஒரு எண் பொதுவா இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து நம்பர்களையும் கண்டுபிடிக்க முடியும். இரண்டு எண்கள் பொதுவா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த குவெஸ்டன்ல என்ன பண்ணலாம், ரெண்டுமே பொதுவாக்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், C4XF9UI16R என்ற எழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும். ஓகே, C4XF9UI16R அடுத்து எனக்கு என்ன வரும் கேட்குறேன். ஓகே, சீன எனக்கு என்ன நம்பர் வரும், மூணு, எஃப்னா ஆறு, ஐனா ஒன்பது. ஓகே, அப்ப பாருங்க மூணு ஆறு ஒன்பது, அப்ப அடுத்த என்ன வரும், பன்னெண்டு. ஏன்னா மூணின் மடங்கு தானே போகுது, மூணு ஆறு ஒன்பது, அடுத்து என்ன வரும், பன்னெண்டு. அப்ப பன்னெண்டு எனக்கு என்ன எழுத்து, எல். அடுத்து இப்ப நம்பரை பாருங்க, இங்க நாலு, இங்க ஒன்பது, இங்க பதினாறு. என்னது இது, ரெண்டு ஸ்கொயர், மூணு ஸ்கொயர், நாலு ஸ்கொயர். அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும், அஞ்சு ஸ்கொயர்டு வரும். அப்ப அஞ்சு ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, இருபத்தி அஞ்சு. ஓகே, அடுத்து எக்ஸ், எக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும், இருபத்தி நாலு, யூனா இருபத்தி ஒன்று, ஆறுனா பதினெட்டு. இங்கே என்ன ஆகுது, மூணு மூணு குறைஞ்சிட்ட போதா, இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பதினெட்டு, அடுத்த எனக்கு என்ன வரும், பதினஞ்சு தான் வரும். அப்போ பதினஞ்சுன்னா எனக்கு என்ன எழுத்து வரும், ஓம். அப்போ ஆன்சர் அது எல், இருபத்தி ஐந்து ஓம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா எல்லு வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, இருபத்தஞ்சு போட்டதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, லாஸ்ட் அந்த ஓ போடுறதுனால கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று கண்டென்ட் இருக்கு. ஓகேவா, ஆட்கள் இருக்கு, நாட்கள் இருக்கு, வேலை இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பார்மானா, ஆல் ஒன் இன்ட்டு நாள் ஒன் இன்ட்டு மணி ஒன் வகுத்தல் வேலை ஒன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டு போடுவீங்க தான், ஆள் இரண்டு, நாள் இரண்டு, மணி இரண்டு வகுத்தல் வேலை இரண்டு. ஓகேங்களா? ஸோ வேலைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள், நாட்கள், மணி, இது இல்லாமல் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை வேலை, அவ்வளோதான். ஓகேங்க, பாருங்க இதுல இருக்க அனைத்துமே கொடுக்கணுமா கேட்டால் அப்படிலாம் கம்பல்சரி கிடையாது. அந்த மதிப்பு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க தேவை கிடையாது. ஓகே, இந்த கொஸ்டின் மணி இல்லை, அப்போ நம்ம போட தேவை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க, 15 பெண்கள், எத்தனை நாள், 12 நாள், எவ்வளோ வேலை முடிக்கிறாங்க, 180 மீட்டர் நிலமுள்ள பாய். ஓகே, அப்போ இது என்னது, இது வந்து வேலை, இது வந்து என்னது ஆட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்கள். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு 512 மீட்டர் நீளமுள்ள பாய், அப்போ அது என்னது வேலை, 512 மீட்டர் உள்ள பாய் வேலை போட்டாச்சு. ஆட்கள் எவ்வளோ, 32 பேர் இன்ட்டு எத்தனை ஆளும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அடிக்கலாங்களா, ஓர் 12 12, அடுத்து ஓர் 12 12, மீதி 6 60 இல்ல, 5 12 60, ஒரு 15க்கு ஒரு 15. ஓகே, அடுத்து இங்க என்ன பண்ணலாம், நாலால் அடிக்கலாம், 8 4 32, இங்க அடிச்சோம்னா 1 11 இல்ல, 2 மீதி 3 32 இல்ல, 8. அடுத்து
ஓரெட்டு மீதி நாலு 48ல் 6. ஓகே, இந்த 16 வச்சு என்ன பண்ணுங்க பெருக்கோம், இங்க அன்னைத்தையும் அடித்தாச்சுல அப்ப என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அப்போ 1 பதினாயிரம் இருக்குன்னா 16. அப்ப எத்தனை நாள் எனக்கு வரும், 16 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாகினை 32 பெண்கள் சேர்ந்து 16 நாட்கள் செய்து முடிப்பார்கள். நெக்ஸ்ட், 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்கும். ஓகே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. ஓகே, சமபக்க முக்கோணம் எப்படி இருக்கும், மூணு பக்கமே சமமா இருந்தா தானே அது சமபக்கம். அதாவது இங்கிட்டயே இங்கிட்டயே இங்கிட்டயே. ஓகே, இது சமபக்க முக்கோணத்தின் என்ன கேட்கிறாங்க, பரப்பு கேட்கிறாங்க. பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √3/4 இன்டு ஏ ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன தெரியும், ஏவோட மதிப்பு தெரிஞ்சாதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு பக்க மதிப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. வேற என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், சுற்றளவுல இருந்து பக்க மதிப்பை கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது, சுற்றி உள்ளதை கூட்டினாதான் சுற்றளவா. அப்ப மூணு பக்கம் கூட்டுங்க, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. அப்ப எவ்வளவு வரும், 3a. அதாவது சுற்றளவு மதிப்பு என்ன ஃபார்முலாது, 3a. அப்ப சுற்றளவு மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது, 180. ஓகே, அதாவது 3a அப்பதான் 180னா, ஒரு ஏ எனக்கு எவ்வளவு வரும், 1 3 3, 6 3 18, 0. அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ, 60. ஓகேங்களா, அப்ப ஏவோட மதிப்பு 60 இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப √3/4 இன்ட்டு ஏவோட மதிப்பு எவ்வளோ, 60 இன்ட்டு 60. இப்ப அடிக்கலாம், ஒரு நாங்க நாங்க பாஞ்சு நாங்க 60. ஓகே, அப்ப 15 60 பெருக்கும், 15 90, பின்னாடி ஒரு 0. அப்ப 900√3. ஓகே, 900√3 தான் எனக்கு வருது, பட் ஆப்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ என்ன இருக்கு, பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, √3க்கு மதிப்பு அப்ளை பண்ணியிருப்பாங்க. √3 மதிப்பு எனக்கு என்ன வரும், √3 மதிப்பு 1.732. இதே √2 அப்படின்னா 1.414. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ √3 மதிப்பு என்னது, 1.732. அப்போ பெருக்கணும், அப்போ 900 × 1.732 பெருக்கலாமா, ஃபர்ஸ்ட் முழு நம்பரை மட்டும் பெருக்குவோம். ஓகே, அப்போ 1732 இங்கே 9 வச்சு ஃபஸ்ட்டு பெருக்கும். அப்போ 18 மீதி 1, 27 ஒன்று கூட்டினா 28, மீதி 2, 9 63 ரெண்டு கூட்டினா 65, 6 9 6 கூட்டினா 15. ஓகேவா, அப்போ பெருக்க வருது 5588 வருது. பட் இங்கே 900 அப்போ என்ன ஆகும், 2 ஜீரோ கிடையாது சேர்க்கணும். அடுத்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, 3 நம்பரோட பாயிண்ட் வைக்கணுமா, அப்போ 3 நம்பரோட பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும், 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், முழு நம்பர் மட்டும் வச்சு பெருக்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் 9 வச்சு பெருக்கினால அடுத்து என்ன பண்ணோம், 900 வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், பின்னாடி 2 ஜீரோ சேர்த்துக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், 3 நம்பர் பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாயிண்ட் வச்சு வருது 1558.8, எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000 மூன்று ஆண்டு கிடைக்கும் வட்டி எனக்கு எவ்வளவு. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு வருடங்களுக்கான வட்டி வீதங்கள் மாறுது. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, என்ன வட்டி, ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, என்ன இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். என்ன வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி. நீங்கள் தமிழில் பாருங்க, எங்கேயாவது கூட்டு வட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கிடையாது. பட் ஆனால் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியல, என்ன வட்டி கருவு தெரியல அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் வேறு லைட்டாக பார்த்துக்க. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி பார்த்தோன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ் கலந்து தான் கொடுத்துட்டு. ஓகே பாருங்க, அப்போ எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ, 15,000. எத்தனை வருஷம் கண்டுபிடிக்கணும், 3 வருஷம் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், அதாவது அதுவே ஒவ்வொரு வருஷம் வட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 15,000. ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டி எனக்கு எவ்வளோ, 15%. அப்போ 15% எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க, 15%, 15%, 10% 1,500, 5% 750. அப்போ எவ்வளோ வரும், 2,250. ஸோ இப்போ கூட்டுங்க, 0, 5, 2, 7, 1. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணும், இது முதல் ஆண்டு முடிவில், அடுத்த ஆண்டு எவ்வளோ சதவீதம், 20%. அப்போ 20% கண்டுபிடிங்க, 17,250 20% வரும், 10% 1,725. அப்போ 20% வரும், 3,450.
கூட்டினா 0 0, இங்கே 7, 10, இங்கே 1, 20,700. என்னது, இரண்டாம் ஆண்டின் முடிவில். அடுத்து 25%, இதில் 25% வரும், 10% எவ்வளோ, 2,070. 20% வரும், 4,140. ஓகேவா, இதில் 5% எவ்வளோ வரும், ஓகேங்களா, 4,140 வந்து 20%, 5% வரும், 1,035. ஸோ அப்போ கூட்டினோம்னா 5, 7, 1, ஸோ 5,175. ஸோ அப்போ 25% எவ்வளோ, 5,175 கூட்டுங்க, 5, 7, 8, 5, 2. ஸோ அப்போ எவ்வளோ மாறுது, மொத்த தொகை 25,875 மாறிடுது. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 15,000. நமக்கு என்ன கேட்குறாங்க, வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிங்க. அப்போ 25,875 15,000 போய் எவ்வளோ வரும், 10,875. ஆன்சர் எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏ, 10,875. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வருடங்களும் என்ன பண்ணுங்க, வட்டி கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பட் நீங்கள் இந்த கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறது வேகமாகவும் தெளிவாகவும் இருந்தாலே போதும், அவங்க எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு ஆப்பிள் விலை 60, ஒரு கொய்யா விலை 90, மற்றும் ஒரு மாம்பழ விலை 60, ஒரு மாதுளை விலை எனக்கு எவ்வளவு. இதில் அந்த கொஸ்டினில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், ஏன் அப்படின்னா, ஸோ தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுக்கணும்னு அவங்க அவசியமே இல்லை, பட் என்ன கொஞ்சம் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, ஆப்பிள், ஓகேங்களா. ஸோ ஆப்பிள் அந்த வார்த்தையில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குன்னு, எத்தனை இருக்கு, A1 E1 மற்றவங்கள இருக்கு, 2 வவ்வல்ஸ் வருது, ஓகேங்களா. அப்போ 2 பபுள்ஸ் வந்துச்சுன்னா 60 ரூபா, 2 பபுள்ஸ் வந்தால் 60, அதாவது 1 பபுள்ஸ்க்கு 30 ரூபான்னு அர்த்தம், ஓகேவா, 2 பபுள்ஸ்க்கு 60 ரூபா. அடுத்து ஒரு கொய்யா, அது இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. இதில் எத்தனை பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள், எத்தனை வருது, U1 A1 A1, ஓகேவா. அப்போ U1 இருக்குது, A1 2 இருக்குது, மற்ற எவ்வளோ வருது, 3 பபுள்ஸ் வருது. எனக்கு 1 பபுள்ஸ் எவ்வளோ, 30. அப்போ 3 பபுள்ஸ் எவ்வளோ வரும், 90. அடுத்து மாம்பழம், மேங்கோ, இதில் எத்தனை பபுள்ஸ்னு பாருங்க, எத்தனை இருக்கு, A1 O1, எவ்வளோ, 2 தான். அப்போ இதுக்கு என்ன மதிப்பு, எனக்கு எவ்வளோ வரும், 60. ஏன்னா 1 பபுள்ஸ் 30, 2 பபுள்ஸ் எவ்வளோ, 60. அடுத்து ஒரு மாதுளை, பொமோக்ரானேட், ஓகே இதில் பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க, எவ்வளோ வருது, 1 2 3 4 5. அப்போ 5 வபல்ஸ் வருது, 1 வபல்ஸ் 30, 5 வபல்ஸ் எனக்கு எவ்வளோ வரும், 150. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம், எப்படி ஆன்சர் பண்ணிப்போம்னா, ஆப்பிள் 60 ரூபா, கொய்யா 90 ரூபா, அப்போ மாம்பழம் 60, மாதுளை எவ்வளோ வரும், 90 தானே வரும். ஏன்னா கான்செப்ட், ஃபஸ்ட்டு 60, அடுத்து 90, அப்போ அடுத்த 60க்கு அப்புறம் என்ன தான் வரும், எனக்கு 90 தானே வரும், அப்படி நினச்சி ஆன்சர் பண்ணிப்போம். மேக்ஸிமம் அப்படி ஒரு கொஸ்டின் எப்பவுமே கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம நினைக்கிறமே அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது, கண்டிப்பாக உள்ள ஏதோ லாஜிக் வச்சுருப்பாங்க, நம்ம அந்த லாஜிக் படி தான் ஆன்சர் பண்ணுவோம் தவிர, கொஸ்டினே இருக்குது நம்ம அதை அப்படி ஆன்சர் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, அசல் ரூபாய் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் ரூபாய் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இப்போ இரண்டுக்கு நான் தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறேன், ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம், சமப்படுத்த போகிறேன். ஏன்னா இரண்டுமே சமம் தானே, இந்த தனி வட்டியும் இந்த தனி வட்டி எனக்கு என்ன அது சமம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அசல் எனக்கு எவ்வளோ, 6,000, எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள், வட்டி விதம் எவ்வளோ, 4%. ஸோ அதே மாதிரி செகண்டில் அசல் மதிப்பு எவ்வளோ, 8,000, வட்டி விதம் எவ்வளோ, 3%, எத்தனை ஆண்டுகள் எனக்கு கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம், தனி வட்டி கண்டுபிடிக்கலாம், 6,000 × 5 × 4 = 100, ஓகேங்களா. அசல், காலம், வட்டி வீதம், ஓகேவா. ஸோ தனியாக ஃபார்முலாக்கு SAC போட்டு PNR/100, ஓகேவா. SAC பண்ணது PNR/100. அப்போ அசல் மதிப்பு 6,000, வருடங்கள் 5, வட்டி வீதம் 4/100, சமம். ஏன்னா ரெண்டுமே சமம்னு சொன்னால் சமம் போகிறோம். ஓகே, அடுத்து இந்த செய்தி, வட்டி எவ்வளோ, சரி அசல் எவ்வளோ, 8,000,
எத்தனை வருடங்கள் கொடுக்கல, வட்டி வீதம் 3% வகுத்தல் 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னோட மதிப்பு கிடைச்சிடும். ஓகே பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 3. அடுத்து 1, 3, 3, 2, 3, 6. அடுத்து இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது, இன்னும் அடிக்கணும், நீங்கள் 8 இருக்குல்ல, 1, 4, 2, 8. அடுத்து 1, 2, 1, 2. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. அப்போ எது போல காலம், 5 ஆண்டுகள் ஆகும். எத்தனை ஆண்டுகள் ஆகும், 5 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, A:B 2:3, B:C 2:4, C:D 2:5 எனில் A:Dயின் சமான விகிதம் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விகிதங்களும் நம்ம என்ன பண்ணலாம், நேராக எழுதி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்ப்பா, ஏபிசிடியை நம்ம கண்டுபிடிச்சிடும். என்ன கண்டுபிடிக்கலாம், ஏபிசிடியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கேட்டது ஏடி தான் கேட்குறாங்க, பட் நம்ம ஏபிசிடியை கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு விகிதம் எவ்வளோ, 2:3. அப்போ ஏக்கு பிக்கு எல்லாம் மதிப்பு 2:3. அடுத்து என்ன கொடுறாங்க, B:C எவ்வளோ, 2:4. அப்போ B:C எவ்வளோ வரும், 2:4. அடுத்து C:D எவ்வளோ, 2:5. C:D எவ்வளோ, 2:5. ஓகே, அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, சில இடத்துல கேப்பாக இருக்கா, ஸோ கேப்பானா என்ன பண்ணால், ஸோ பக்கத்தில் உள்ள நம்பர் எழுதிக்கணும், அதாவது வரிசையில் உள்ள பக்கத்து நம்பர். ஓகே, 3க்கு அப்புறம் அதே நம்பர் தான், இங்கே அதே 3. இந்த 4 இங்கே போடுங்க, இந்த 2 இங்கிட்டு போட்டுக்கோங்க, இந்த 2 இங்கே போடுங்க, 2 இங்கே போடுங்க. ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் உள்ள 3 அப்படியும் பக்கத்தில் 3, இங்கே 4 இங்கே 2. ஸோ இந்த 2 போகிறேன், இங்கே 2 போகிறேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு பெருக்குங்க, பெருக்கினா வரும் 8:8. அடுத்ததை பாருங்க, 4, 4, 12:12. அடுத்து 2, 8, 8, 3, 24:8. அடுத்து 5, 20, 20, 3, 60. ஓகே, அப்போ 8:12:24:60. ஓகே, இதை சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம். ஓகே, சுருக்கினால வரும் எதால் அடிக்கலாம், 4 அடிக்கலாம். அடித்தால வரும் 2, 8, 3, 12, 6, 24, 15, 60. ஓகே, அடுத்து சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ A:B:C கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டுருக்காங்க, A:D மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சினா அது ABCD கண்டுபிடிச்சாச்சு, நம்ம கேட்டினது A:D. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ, 2, டியோட மதிப்பு எவ்வளோ, 15. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும், இந்த ரெண்டையும் பார்த்து சுருக்க முடியுதான்னு பாருங்க, சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ ஆன்சர் அது 2:15. சிம்பிள், ஓகேங்களா. இன்னும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது A:B:C:D கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி A:D மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, A:D கேட்டாங்க அப்படின்னா, ஸோ 3 விதம் நேரம் எழுதுங்க. என்ன இருக்குது, 2:3, 2:4, 2:5. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் உள்ளது பெருக்குன்னா ஏ, கடைசி உள்ளது பெருக்குன்னா டி, அவ்வளோதான். பெருக்கினால் வரும் 8, இதை பெருக்கினால் வரும் 60. எதால் அடிக்கலாம், 4 அப்போ 2:15. ஸோ இந்த மாதிரி வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், எது கேட்டால், A:D கேட்டால் மட்டும். ஓகே, 3 விதம் நேரம் எழுதி, ஃபஸ்ட்டு 3 நம்பர் பெருக்குனா ஏ, லாஸ்ட் 3 நம்பர் பெருக்குன்னா டி. ஸோ அதை சுருக்கினாலே போதும், A:D நம்மளுக்கு கிடைச்சிடும். பட் A:B:C:D கேட்டால் நீங்கள் இந்த மெத்தடில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொதுக்காரின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகமாகும். மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொதுக்காரின் மதிப்பு 12 மற்றும் அவ்விரு எண்களின் ஒரு எண்ணானது 36 மற்றொரு எண்ணின் மதிப்பு காண்க. ஸோ அப்போ இந்த வார்த்தையில் படிக்கும் என்ன வார்த்தையில் வருது நமக்கு, மீப்பெரும் பொதுக்காரணி, மீச்சிறு பொது மடங்கு, ஒரு எண், மற்றொரு எண் காண்க. அப்போ என்ன கான்செப்ட் வருது, A:B 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகே, அப்போ 2 எண் போடணும், எல்சியம் கச்சிசியம் மதிப்பு போடணும். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு எண் தான் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல. ஓகே, அப்போ ஒரு எண்ணா வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, அப்போ பி. ஓகேங்களா, அடுத்து மீ பெரும் பொது காரணி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12, அதாவது கச்சிசியம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12. ஓகே, எல்சியம் மதிப்பு எனக்கு என்ன சொல்கிறாங்க, மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பு எப்படி இருக்குமா, மீப்பெரும் பொதுக்காரின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகம். 6 மடங்கு அதிகம்னா இதை நீங்கள் 6 பெருக்கணும் அர்த்தம், அதாவது
மீபேவ மதிப்பை 6 பெருக்கணும். ஓகே, மீபேவ மதிப்பு நீங்களோ 12, 12 6 பெருக்கணும், பெருக்கணும் வரும் 12 72. அப்ப மீபேவ 12 அப்படின்னா மீச்சி மணிக்கலோ வரும் 72. ஓகேங்களா, ஒரு எண் 36 மற்றொன்று கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? 36. பியோட மதிப்பு எனக்கு தெரியாது. எல்சிஎம் எவ்வளோ? 72. ஹச்சிசிஎப் எவ்வளோ? 12. ஓகே, படிக்கலாமா? 1 36 36 2 36 72. அப்ப பியோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? ரெண்டையும் மண்டையும் இருக்குன்னா 24. அப்ப மற்றொரு எனக்கு என்னது? 24, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 6x³ - 30x² + 60x - 48 மற்றும் 3x³ - 12x² + 21x - 18 ஆகிய பல்லுறுப்பு கோவையில் மீ போவா காண்கன்னு கேட்கிறாங்க. இங்கே கண்டுபிடிப்போம். என்ன கேட்குறாங்க? மீ போவா கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வகுத்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் மூலமாக தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, கொடுக்கப்பட்டதில் ஓகே எந்த சம பல்லுறுப்பு கோவை எடுத்துவோம், ஏதாவது நம்ம பொதுவாக வெளியெடுக்க முடியாதுனால 6 வெளியெடுக்கலாமா? இப்போ பாருங்கள், 6x³ - 30x² + 60x - 48. ஓகே, ஸோ அனைத்து நம்பரும் 6 வகுத்த மாதிரி தான் இருக்குது. அப்போ 6 வெளியெடுப்போம். அப்போ 6 வெளியெடுத்தாச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? இங்கே x³ 36 அடித்தோம்னா 5, அப்போ -5x², 60க்கு 6 அடித்தோம்னா 10, அப்போ 10x, அடுத்து 48 அடித்தோம்னா 8. ஓகேங்களா, அப்போ என்னப்பா 6 வெளியெடுத்துச்சு எப்படி வரும்? 6x³ - 5x² + 10x - 8 வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே 3x³ - 12x² + 21x - 18. ஓகே, இங்கே இந்த நம்பர் எதால் வகுக்கிற மாதிரி பாருங்க, 3 வகுக்கிற மாதிரி இருக்கா? அப்போ 3 வெளியெடுங்க. இப்போ 3 வெளியெடுத்தனா உள்ள என்ன இருக்கும்? x³ 12 வைத்தா 4, -4x² 21 3 வைத்தோம்னா 7x, 18 3 வைத்தா 6. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள பல்லுறுப்பு எப்படி மாற்றியாச்சு, அடுத்தது எப்படி மாற்றியாச்சு. ஓகே, இப்போ 6 3, இதுக்கு கட்சி செய்ய மதிப்பு என்ன வரும்? இதுக்கு தனியாக தானே கண்டுபிடிப்போம். 6க்கு 3 கட்சி செய்ய மதிப்பு எவ்வளோ வரும்? 3. எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ 3 உள்ள நம்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 அனைத்துலேயுமே இருக்குது, நீ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இப்போ நம்பர்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? x³ - 5x² + 10x - 8. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மீ பேவை பொறுத்த அளவுக்கு சின்னதாக தான் வரும், அதிகமாக போக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ சின்ன ஆப்ஷனுக்கு இங்கே இருக்கு, ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா 3 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ x-2 வர வாய்ப்புகள் இருக்கு, உடனே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவோம். ஓகேவா, அப்போ x-2 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 2. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பல்லுறுப்பு கோவிலையும் இதுல என்ன பண்ண போறேன், 2 போட்டு அப்ளை பண்ண போறேன். நான் 2 அப்ளை பண்ணி எனக்கு 2 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட x-2 கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட மதிப்பு 2 அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணக்கு எவ்வளோ வரும்? 2 எவ்வளோ? 8 மைனஸ், ஓகே சரிக்கலாம், 2³ - 5 2² + 10 2 - 8. ஓகே, 2 எவ்வளோ? 8 - 2² 4, 4 பிறகுனா 20 ப்ளஸ் 10 2 பிறகுனா 20 - 8. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? -20 + 20 + 8 - 8 எவ்வளோ வரும்? 0 வருது. அப்போ எக்ஸுக்கு மதிப்பு 2 போனால எனக்கு 0 வருதா? அதே மாதிரி இங்கே 0 வந்துச்சுன்னா x-2 சரி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், x³ - 4x² + 7x - 6. ஓகே, அப்போ எக்ஸ் மதிப்பு என்னது? 2 தானே. இப்போ 2³ - 4 2² + 7 2 - 6. ஓகே, 2 எவ்வளோ? 8 - 2² 4, 4 4 16 + 7 2 14 - 6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 8 14 ப்ளஸ் மதிப்பா கூட்டினாலும் வரும் 22, அடுத்து -6 மைனஸ் கூட்டினா -22. ஸோ 22 மைனஸ் இந்த வரும் 0 வரும், வருதுங்களா? அப்போ எதை போட்டால் எனக்கு 0 வருது? எக்ஸ் மதிப்பு 2 போட்டால் தான் 0 வரும், நீ 1 போட்டால் உங்களுக்கு 0 வராது. ஓகேவா, அப்போ எக்ஸோட மதிப்பு 2 அப்போ என்ன காரணம் வரும்? x-2. ஓகேவா, அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? ஆப்ஷன் சி.
ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் டூ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் இருக்கு? மூணு இடங்கள்ல இருக்கு. அந்த மூணு இடங்கள்ல இருக்கிறதுல இங்கே மட்டும் தான் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணி. ஏன் அப்படின்னா, எக்ஸுக்கு மதிப்பு நீங்கள் ஒன்றுன்னு போட்டு பார்த்து உங்களுக்கு ஜீரோ வந்து அதில் எடுக்கும். பட் நீங்கள் ஒன்றுன்னு போட்டால் உங்களுக்கு வராது. ஏன்னா ரெண்டுக்கு தானே வருது. அப்போ ரெண்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒன்றுக்கு நம்மளுக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. ஏன்னா ஒரு நம்பர் தானே ஜீரோ வரும், வேறு நம்பர் அப்ளை பண்ணால் ஜீரோ வருமா? வராது. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? ரெண்டு. அப்போ காரணம் அது எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ நம்பருக்கு பார்த்தா மூணு, காரணம் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ மீ போவா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் டூ. ஏன்னா இங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு தான். எனக்கு பொதுவான ஒன்று தான் நம்ம கட்சியாக பண்ணிவிடுப்போம். இங்கே எக்ஸ் ஒரு மதிப்பு ரெண்டு, இங்கே எக்ஸ் ஒரு மதிப்பு ரெண்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, மூணு எக்ஸ் மைனஸ் டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், சுருக்குக. நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் இரண்டு கூட்டல் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு வகுத்தல் இரண்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் தனியாக எழுதிக்கிறேன். நூறு பிளஸ் எட்டு வகுத்தல் இரண்டு ப்ளஸ்ஸு ராக்கெட்டுக்குள்ள மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு வகுத்தல் ரெண்டு. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு ப்ராக்கெட்டு, மூணு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும்? ஆறு. அடுத்து ஆறு வகுத்தல் ரெண்டு எவ்வளோ வரும்? மூணு. இங்கே என்ன இருக்கு? மைனஸ். அப்போ ஆறு மைனஸ் மூணு எவ்வளோ வரும்? மூணு. அப்போ இந்த மொத்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு எவ்வளோ வருது? மூணு தான் வருது. அடுத்து ப்ளஸ் மூணு தானே வந்திருக்கும். அப்போ ரிமைண்டர் அப்படி எழுதுங்க, நூறு ப்ளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு ப்ளஸ் மூணு. ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? வகுக்கணும். ஸோ வகுத்து எவ்வளோ வரும்? நாலு. முன்னாடி வரும் நூறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? நூற்றி ஏழு. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஆன்சர் பண்ண எவ்வளோ வருது? மூணு தான் வருது. அப்போ அந்த மீன் உள்ளே கொண்டு வரோம். அடுத்து வகுக்கணும். அப்போ எட்டே ரெண்டே வகுத்தா நாலு. அப்போ நூறு நாலு மூணு எவ்வளோ வரும்? நூற்றி ஏழு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன தேவை நமக்கு? பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா போர்ட் மாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஸோ மொத்தம் நம்ம 26 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 26 கொஸ்டினுமே கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ இவெல்லாம் வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.